கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோ அருளியாய் வழியும் உன் அருளினில் நடைய ஆனந்தமாக வருகின்றோ அருக்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோ அருளியாய் வழியும் உன் அருளினில் நடைய ஆனந்தமாக பாடிடும் ஓடமயம் வாழ்க்கை மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா உன் கரந்தானே எம்மை கரை சேர்க்கும் பெரும் புயலோ எழும் மழையோ நீதம் வருமோ ஒளி இருக்க பெரும் புயலோ எழும் மழையோ நீதம் வருமோ உன்னாளைய பீடம் அலையலையாக வருகின்றோம் அருவியாய் வழியும் உன் அருளினில் நடைய ஆனந்தமாக வருகின்றோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக எங்களோடு தங்கும் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்று பாஸ்கா காலத்தின் மூன்றாம் ஞாயிறில் இருக்கின்றோம் இன்றைய ஞாயிறு வழிபாடு நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மோடு நடந்து வரும் நம்மோடு பிரயாணிக்கும் இயேசுவின் உயிர்த்தாண்டவரின் உடலிருப்பையை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோமா குறிப்பாக நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே அகில உலகமே இந்த கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை சந்திக்கிற அந்த வேளையிலே இன்னைக்கு காலை வரைக்கும் ஏறக்குறைய 27 லட்சம் பேர் உலகமெங்கும் இந்த கொரோனா தொற்று நோய்க்கு பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனையிலே வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் ஏறக்குறைய 2 லட்சம் பேர் இறந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தீட்டுகிறார் நம்மோடு பயணிக்கிறார் நம்மோடு நடந்து வருகிறார் இந்த சங்கடமான கஷ்டமான துயரமான இந்த சூழ்நிலையும் ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார் நம் ஆண்டவரை அழைப்போம் ஆண்டவரே என்னோடு தங்கும் என்னுடைய குடும்பத்தோடு தங்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலை எங்களோடு வந்து தங்கும் என்று ஆண்டவரை கூப்பிடுவோம் அன்று எம்மாவும் சீடர்களோடு வழிநடுகை சென்று அவளோடு தங்கி அவளுக்கு ஒரு புதிய தெளிவை கொடுத்தது போல நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே நம்முடைய வாழ்க்கை சூழலுக்கு ஒரு தெளிவை தர உயிர் தாண்டருடன் நாம் பக்தியோடு செபிப்போம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நாம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பிட்டுக்கொண்டு தூய் ஆவிக்கு உண்மையுள்ளவளாய் நிலைத்திருக்க அருள்வாராக என்றென்று முள்ள இல்லாமல் இறைவா வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர் இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகின்றோம் ஆண்டவரே
உமது நாளாகின்ற உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கு உமது அருளின் ஊற்றினையும் புதுப்பித்திரளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அணைத்திருந்தும் காத்திருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உண்மை அணுகி பெறவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியல உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உன் தூவை ஆவியா உடனிருந்து எங்களை இடையிறாது காத்திருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். புறப்பட கண்டே அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர் தம் இரக்கம் என்றென்றும் உள்ளதே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பேருக. ஆதியிலிருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமே. தேவாலய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா அல்லேலூயா இல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. இறைவனே இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக புதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரின் நீரம் மீது
இன்றைய திருப்பலியானது திருவாளர் அருள்ராஜ் என்பவருடைய ஆன்மீக பாட்டிக்காக 9ஆம் நாள் நினைவு ஆன்மீக பாட்டிக்காக அவருடைய குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். மன்றாடுவோமாக இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் மக்கள் இன்றும் மக்களிப்பார்களாக, அதனால் தம் சொந்த மக்கள் என்ற வாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பி நாளுக்காக பேன்பத்துடன் உறுதியான நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உமோடு தூயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை முதல் வாசகம். மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14, மேலும் 22-33 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னோரென்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேறு வகை கொள்கின்றது, என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது, என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடமும் ஒப்புவிக்க மாட்டீர், உம் தூயவனை படிக்குழியை காணவிட மாட்டீர், வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீது குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது.
அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவருக்கு அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். அவரது உடல் படுகுழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயிர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்ள பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். அரணம் மீட்பும் அவரின் தேடையும் வலிமையும் துணையும் அவரின் கற்பாரை அரணம் மீட்பும் அவரின் தேடையும் வலிமையும் துணையும் ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே உமக்கு நான் அன்பு செய்கிறேன். What?
வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. இரண்டாம் வாசகம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வசனங்கள் 17 முதல் 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்று முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தி உள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 13-35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்கள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக்கொண்டும் சென்ற பொழுது இயேசு நெருங்கி வந்து அவரோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார்கள். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்கள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவரிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கு மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குழுக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்குள் சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்கள் சிலரும் கல்லறைக்குள் சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல் காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவரோடு சென்றார். அவரோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். உடனே அவர் அவரிடமிருந்து மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எறியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 பேரும் அவரோடு இருந்த உள்ளம் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. எங்களோடு தங்கும். அவரும் அவளோடு சென்று பந்தியில் அமர்ந்து அப்பத்தை பிட்டு கொடுத்தார். அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறாகி இன்று நம்மோடு நம்முடைய வாழ்க்கை சூழலிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம கூட வரக்கூடிய உயிர்த்தாண்டவரை நாம் அடையாளம் கண்டுகொள்கிறோமா? இயேசு ஆண்டவர்
எப்போதும் நம்மோடு தான் இருக்கிறார். நாம் வாழ்கிற இந்த இக்கட்டான வாழ்க்கை சூழலே, நோய் தொற்று என்ற அந்த பயத்திலையும், கொரோனா வைரஸ் லாக்டவுன் என்ற பெயினிலையும் முடங்கி போய் கிடக்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலையும் இயேசு ஆண்டவர் நம்மோடு பயணிக்கின்றார். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் கடந்த 8 வருடங்களாக அவங்களே தெரியும். 6 வருடங்களுக்கு முன்பாக அந்த குடும்பத்துடைய குடும்ப தலைவி என்னை சந்தித்து, ஃபாதர் எங்களுடைய குடும்பத்துக்காக நல்லா ஜெபம் பண்ணிங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா வந்து திருப்பலிக்கு வருவாங்க. திருப்பலியில் வந்து முன்னாடி உட்காந்து கத்தி கதறி அழுது ஜெபிப்பாங்க. ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக, பல ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களோடு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. எப்படிமா இருக்கிறீங்க என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, ஃபாதர் என்னுடைய கணவரை நான் அதிகமாக நேசித்தேன், அதிகமாக அன்பு செய்தேன். அவரை பற்றி நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. என்னுடைய குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் அவர் மாறுவார் என்று நான் எதிர்பார்த்தேன். இப்பெல்லாம் அவரை பற்றி எனக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை ஃபாதர். என்னுடைய எதிர்பார்ப்புகளை நான் குறைச்சிக்கிட்டேன். அவர் மாற மாட்டார்னு தெரிஞ்சும் ஏன் ஃபாதர் நான் எதிர்பார்த்து இருக்கணும் என்று சொன்னார். நம்முடைய பங்கிலே எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், பல ஆண்டுகள் ஒருவர் மற்றவரை காதலித்து அவங்க வந்து திருமணம் செய்து கொண்டார்கள். சென்னைக்கு வந்து 500,000 மதிப்பிலே அழகான ஒரு ஃப்ளாட் வாங்கி ஆரம்பத்திலே அவருடைய குடும்பம் நன்றாகத்தான் போய் கொண்டிருந்தது. சமீபத்திலே திடீரென வேலை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏறக்குறைய 4 மாதங்களாக வேலை இல்லாமல் வீட்டிலே இருந்த பொழுது அவர்களுக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள். பல மாதங்கள் வீட்டிலே இருந்து கொண்டு அந்த வேலையை தேடிய நிலையிலே ஒரு வேலையை கண்டுபிடித்தார். ஆனால் முதல்ல செய்த அந்த வேலை சம்பளத்தை விட இப்போது இந்த வேலை சம்பளம் பத்தாது. என்ன நிறைய வீடுக்கு லோனு இப்படி நிறைய டியூலாக இருந்துச்சு. சொகுசாக இருந்து பழகியதுனால அவங்களால மேனேஜ் பண்ண முடியலை. அன்புக்குரியவர்களே, இந்த குடும்ப நிலையை அறிந்து அவருடைய மனைவி சொல்லுகிறார், நீங்கள் நம்ம பிரச்சனையை தீரணும்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் என்று சொல்கிறார். அவரும் தன்னுடைய குடும்பத்திற்காக ஓவர் டைம் செய்கிறார். ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக நான் அவளை சந்தித்த பொழுது அவருடைய மனைவி சொன்னார், என்னுடைய கணவர் இப்போதெல்லாம் என் கூட அதிகமான நேரம் அவர் செலவிடுவதே கிடையாது. அன்புக்குரியவர்களே, இந்த குடும்ப தலைவி அவருடைய கணவர் மேல் வைத்திருக்கிற அந்த எதிர்பார்ப்பு நியாயமற்ற எதிர்பார்ப்பு. அதே போல் தெளிவற்ற எதிர்பார்ப்பு இருப்பதை பார்க்கின்றோம். அதே குடும்பம் அண்மையிலேயே 5வது திருமண நாள் வந்த பொழுது அந்த கணவர் தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் நினைத்தார். தன்னுடைய மனைவிடம், உனக்கு நம்முடைய 5வது அந்த திருமண நாளில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது சேலை, மோதிரம், நெக்லஸ் என்று அவர் கேட்கிறார். ஆனால் அவரால் வாங்கி கொடுக்க முடியல. அவர் ஒரு அழகான சேலையை அவருக்கு பிடிக்கும் என்று வாங்கி கொடுக்கிறார். அந்த சேலையை அந்த குடும்பத் தலைவி வாங்கிவிட்டு இந்த கலர் இந்த மாடல் என்னிடம் இருக்கிறது என்று சொல்லி அவர் அலட்சியம் செய்தார். அன்பார்ந்தவர்களே, நிறைவேறாத எதிர்பார்ப்புகள். இன்றைய நச்சதி வாசகத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் நான் பார்க்குறோம். இப்படி தான் தங்களுடைய எம்மாவு வழிபாதையிலே தங்களோடு கரம் கோர்த்த முன்பின் தெரியாத அந்த வழிபோக்கனின் கேள்விக்கு விடை அளிக்கிறார் கிளியோப்பா. அன்புக்குரிய இந்த நச்சதி வாசகத்தை நீங்கள் ஆழ்ந்து கவனித்திருப்பீர்கள் என்றால் எம்மாவு நிகழ்வை நாம்
வாசிக்க கேட்டோம். நாசரேத்து இயேசு இஸ்ரேலரை மீட்கப் போகிறார் என சீடர்கள் எதிர்பார்த்ததை நாம் எந்த பட்டியல் நாம் செய்யலாம்? இந்த மரையனுடைய தொடக்கத்திலே ஒரு இரண்டு குடும்பங்களுடைய ஒரு மூன்று விதமான எதிர்பார்ப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நாசரேத்து இயேசு இஸ்ரேலின் மக்களை மீட்கப் போகிறார் என சீடர்கள் எதிர்பார்த்திருந்தது உண்மையிலேயே அவளுடைய நியாயமற்ற எதிர்பார்ப்பு. ஏனென்றால் இறைவாக்கினராக பல்ல செயல்களை செய்தவர் ரோமை அரசை எதிர்த்து சண்டையிடுவார் என்று அவர்கள் நினைத்தார்கள். அது மட்டுமல்ல, அவளுடைய ஒரு தெளிவற்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இயேசு தரக்கூடிய விடுதலை அல்லது மீட்பு என்பது அரசியல் சார்ந்த நிகழ்வா அல்லது ஆன்மீகம் சார்ந்த நிகழ்வா என்று தெளிவில்லாமல் அந்த சீடர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே அவளுடைய அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவளுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் அவர்கள் எருசலேமை விட்டு எம்மாவுக்கு செல்கிறார்கள். மேலும் இவருடைய அந்த எதிர்பார்ப்பை அதீத மற்றும் தவறான எதிர்பார்ப்பு வகையிலும் நாம் சேர்க்க முடியும். இப்படி இங்கும் அங்கும் அலைகளைக்கப்பட்ட அவருடைய எதிர்பார்ப்பின் திசையை திருப்புகிறார் இயேசு. அவர்கள் தாங்கள் எங்கிருந்து வந்தார்களோ அதே திசை நோக்கி அவர்கள் திரும்பி செல்ல ஆரம்பிக்கின்றார்கள். அவருடைய எதிர்பார்ப்புகள் நியாயமற்ற எதிர்பார்ப்புகளாக இருந்தது, தெளிவற்றவையாக அதீதமானவையாக என்று நினைக்கிற இயேசு மறைநூலின் உதவியோடு அவர்களுக்கு விளக்குகின்றார். இறுதியிலே அவர்கள் உணவருந்துகிற பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அந்த நேரத்திலே தங்களுடைய எதிர்பார்ப்புகள் தவறானவை என்று இயேசு ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, சீடர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனதால் நடந்த சிலவற்றை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. சீடர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனதால் அவர்கள் எம்மாவை நோக்கி செல்கிறார்கள். அவங்க வீடு எம்மாவில் இருந்ததா இல்லை என்று தெரியாது. உறவினர்களுடைய நண்பருடைய இல்லம் அங்கே இருந்ததா என்று கூட நமக்கு தெரியாது. எருசலேம் இருந்ததால் தங்களுக்கு ஆபத்து, அங்கே தங்கினால் அந்த எருசலேம் நகரத்திலே இதற்கப்புறம் தங்கினால் தங்களுக்கு ஆபத்து என்று தப்பி ஓடுகிறார்களா, அல்லது இனி எங்கே இருந்து அதாவது எங்கே இருப்பது வந்து நமக்கு எந்த பயனும் அளிக்காது என்று எல்லாம் முடிந்து விட்டது என்று தப்பி ஓடுகிறார்கள் என்று கூட நமக்கு தெரியாது. ஆனால் எருசலேமை தங்களுடைய முதுகெலும்பின் தள்ளி எதிர் திசையிலே அவர்கள் நடக்கிறார்கள். இனி இங்கே வரவே கூடாது என்பதுதான் அவருடைய எண்ணமாக அந்த ஓட்டமாக இருந்திருக்கும். இவ்வாறு அவர் சிறுபடுது நடந்தே செல்கிறார்கள். ஏறக்குறைய 11 கிலோமீட்டர் அவர்கள் நடந்து செல்ல முயற்சிக்கின்றார்கள். ஒன்று, அவர்கள் கழுதை அல்லது குதிரை வாகனம் ஏற்பாடு செய்ய முடியாமல் போயிருக்கலாம், அல்லது அதெல்லாம் தேடாமல் ஓட்டமும் நடையுமாக யார் துணையுமின்றி ஓடிவிட அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். அன்புக்குள்ளே, நான் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை இன்றைக்கு வந்து லாக்டவுன் என்ற பேரில் நமக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம நேற்று இரவு வரைக்கும் நம்ம நியூஸ் பார்த்துருப்போம். ஏறக்குறைய 27 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய அரசு ஒரு 3 மாநகராட்சியில் இன்னும் 4 நாள் முழு ஊரடங்கு என்ற பெயரிலே அறிவித்திருக்கிறது. நிறைய மக்கள் அங்கங்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு தெரியும். தமிழ்நாட்டிலிருந்து வெளியிருந்தவங்க, வெளி மாநிலம் இருந்தவங்க, அகதிகளாக இருந்தவங்க, மற்ற மாநிலங்களில் வேலை செஞ்சவங்க, இந்த லாக்டவுன் விரக்தியில் எத்தனை பேர் எப்படியாவது தங்களுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துட வேண்டும் என்று சொல்லி நடைப்பயணமாக வந்தவர்கள் உண்டு, சைக்கிளில் வந்தவர்கள் உண்டு. இப்படி அவர்கள் தங்களுடைய இல்லம் செல்வதை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்தியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குள்ளே, மனித விரக்திக்கு ஆற்றல் உண்டு என்பதற்கு இது சான்று. ஏ சான்றவர், இந்த எம்மாவூர் சீடர்கள் தங்களுக்கு நடந்த அந்த நிகழ்வை பற்றி விரக்தியோடு ஒருவர் மற்றோடு அவர்கள் பகிர்ந்து செல்லுகின்ற வேளையிலே, உரையாடி கொண்டு செல்லக்கூடிய வேளையிலே இயேசு அவருடைய மத்தியிலே அவளோடு நடந்து வருகிறார். பொதுவாக அமைதியற்ற உள்ளம் நிறைய பேசும் என்று சொல்வார்கள். தாங்கள் இயேசுவால் ஏமாற்றப்பட்டதையே பேசியே தீர்த்துக்கொள்ள அவர் நினைக்கிறார்கள். அதாவது ஊர் போய் சேர்வரை நன்றாக பேசிவிட்டு உள்ளத்தில் உள்ளதெல்லாம் கொட்டிவிட்டு ஒரு நல்ல குளியல் போட்டு இயேசுவை தலைமுழுகி விட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமாக இருந்திருக்கலாம். நாம் பார்க்குறோம், அவர்கள் அந்த
பயணத்தின் போது முகவாட்டத்தோடு அவர்கள் தென்பட்டார்கள். முன்பின் தெரியாத மற்றொரு வழிபோக்கன் கேள்வி கேட்டாலும் தங்களுடைய அந்த உள்ளுணர்வுகளை மறைக்க தெரியாமல் அல்லது மறைக்க முடியாமல் நிற்கின்றார்கள் அந்த சீடர்கள். அவருடைய முகவாட்டம் அவர்கள் அடைந்த அந்த ஏமாற்றத்தின் ஒரு அறிகுறியாக இருக்கிறது. அடுத்ததாக அவருடைய ஒரு கோபம் இருப்பதை நான் பார்க்குறோம். இயேசு வழிபோக்கராக அவர்களோடு பேசிய பொழுது அவர்கள் கோபத்தோடு, எருசலேமில் தங்கியிருப்பவர்கள் உமக்கு மட்டும்தான் இந்த நிகழ்வை தெரியாதோ என கோபம் கொள்கிறார்கள். வழக்கமாக ஏமாந்து போவர்கள் பொதுவாக வந்து மற்றவங்க மேலே கோபப்படுவாங்க. இதைத்தான் நாம் இங்கேயும் பார்க்குறோம். அடுத்ததாக வரவேற்பு. இறுதியாக அவர்கள் ஏமாந்த உள்ளத்தோடு இருந்தாலும் கூட தன்னுடைய கதையை கேட்ட ஒருவனை உடனே அவர்கள் அரவணைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே அவரை அழைக்கிறார்கள். முன்பின் தெரியாத ஒருவரை தங்களோடு இரவிலே தங்குவதற்காக அழைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய மனம் சோர்ந்து போயிருக்கிறது. முன்பின் தெரியாத இந்த நபர் இரவிலே கத்தியை எடுத்து குத்தினால் என்ன நடக்கும் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அடைந்த ஏமாற்றம் இந்த கேள்வியை அப்புறப்படுத்தி விடுகிறது. அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாததால் அவர்கள் பெற்ற இந்த ஆறு உணர்வுகளையும் செயல்களையும் இயேசுவின் ஒற்றி செயல் அப்படியே புரட்டி போட்டு விடுகிறது. அவர் என்ன செய்கிறார், அப்பத்தை பிட்டு கொடுக்கிற பொழுது அவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். அவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டுகொண்ட அந்த நேரமே எது அவங்களுக்கு தேவையில்லை நினைச்சாங்களோ அந்த இடத்துக்கு அந்த எரிசல் முக்கி அவர்கள் திரும்பி போனார்கள் என்று நாம் இனி ரட்சிதி வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம். அதாவது உணவு முடித்த அந்த இரவிலே இரவோடு இரவாக இஸ்ரேல் நோக்கி திரும்புகிறார்கள். அவருடைய எதிர்பார்ப்பின் திசையை திருப்பி விடுகிறார் இயேசு ஆண்டவர். அவருடைய இந்த விரைவான அந்த பயணத்திலே அவர்கள் தங்களுடைய மனசோர்வு, விரக்தி, ஏமாற்றம் எல்லாவற்றையும் அவர்கள் மறந்து விடுகிறார்கள். இயேசு இருக்கிறார் என்ற அனுபவம் அவருடைய எதிர்பார்ப்பின் திசையை திருப்பி விடுகிறது. அன்புக்குள்ளே இந்திய இதைத்தான் முதல் வாசகத்தை வாசிக்க கேட்டோம். பெந்தகோஸ்தி நிகழ்வுக்கு பிறகு பேதுரு இஸ்ரேமிலே ஆற்றிய அந்த பேருடைய ஒரு பகுதியை நான் வாசிக்க கேட்டோம். தாவீது அரசனுடைய அந்த திருப்பாடல் வரிகளை மேற்கோள் காட்டுகிற பேதுரு அவர் தன்னை பற்றி அல்ல, மாறாக தனக்கு பின் வரக்கூடிய அந்த மெசியா பற்றி முன்னுரைத்ததாக அவர் எழுதுகின்றார். அந்த பேதுருடைய உரையினுடைய சாராம்சம் என்னவென்றால், தன்னுடைய சமகாலத்து யூதருடைய தாழ்வான எதிர்பார்ப்பை இயேசுவின் உயிர்ப்பு தவிடுபொடி ஆக்கியிருக்கிறது என்பதுதான். இயேசுவை கொன்றுவிடலாம் என்பது அந்த யூதருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அவர்கள் இயேசுவை கொல்லவும் செய்கின்றார்கள், ஆனால் அவருடைய உடல் படுகொலையை காண விடாமல் கடவுள் அவரை உயிர்த்தெழச் செய்கிறார். பாதாளத்தை பார்த்து கொண்டு தங்களின் எதிர்பார்ப்பு நிறைவேற்றி விட்டதாக எண்ணிக்கொண்டிருந்த யூதர்களுடைய திசையை திருப்பி வான் நோக்கி பார்க்க அழைக்கிறார் பேதுரு. அன்பாதவளே, இந்த இரண்டாம் வாசகத்திலே பேதுருடைய அந்த கடந்த வார அறிவுரையின்றி பகுதியுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. இயேசு மேல் நம்பிக்கை கொண்டதால் தாங்கள் அனுபவித்த பல்வேறு துன்பங்கள் மனம் துவண்டு போன மக்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய பேதுரு அவர்கள் பெற்ற அந்த மீட்பின் மேன்மையை விடுவிக்க கொடுக்கப்படவில்லை. பொன்னும் வெள்ளி அன்று, கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தம் எடுத்துக்காட்டி கீழானவற்றிலிருந்து தங்கள் முகத்தை மேலா நோக்கி திருப்ப அவர் அழைக்கின்றார். இறுதியாக, நீ விழுந்து கிடக்கும் இடத்தை அல்ல, நீ வழுக்கிய இடத்தை கவனிக்க வேண்டும் என்பது பழமொழி. அன்பானவர்களே, இன்று நாம் எம்மாவோஸ் சீடர்களுடைய அந்த அனுபவத்தை நாம் நற்செய்தி வாசமாக வாசிக்க கேட்டோம். இந்த அனுபவத்துடைய சூழல் எப்படிப்பட்ட நான் பார்க்கிற பொழுது, இயேசு கொல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட பின் சீடர்கள் பயத்தோடு, அவநம்பிக்கையோடு, ஏமாற்றத்தோடும் இயேசுவை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த மூன்றாம் நாள் விடியற் காலையிலே இயேசு உயிர்த்து விட்டார் என்ற செய்தியானது பெண்கள் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அனைவரும் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது இந்த சீடர்களுக்கு பெரும் வியப்பாக இருக்கிறது. இத்தகைய சூழலில்தான் இந்த இரண்டு எம்மாவூர் சீடர்களும் எம்மாவை நோக்கி அவர்கள் பயணம் செய்கிறார்கள். அவ்விருவரும் மற்றவர்களைப் போல இயேசுவை பற்றியும் அவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு பற்றியும் புரியாமல் பேசிக்கொண்டே செல்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் உயிர்த்த இயேசு அவர்களோடு வழி போக்கனை போல சேர்ந்து கொண்டு முதலிலே அவருடைய உரையாடலை கேட்டுக்கொண்டு பின்பு தானும் அவளோடு அந்த உரையாடலில் ஈடுபடுகிறார். அந்த உரையாடல் தான் அந்த சீடருடைய அறியாமையை அகற்றி அறிவு கண்களை திறக்க வைத்தது. எனவே நாமும் இயேசுவையும்
அவரின் மீட்பு செயல்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவோடு முதலே நாம் உரையாடலே நாம் ஈடுபட வேண்டும். இது இயேசுவை அறிந்து கொள்ள முதல் படி. அதே போல இயேசுவை அறிந்து கொள்ள இரண்டாவது படி, அவரோடு நாம் தங்க வேண்டும். அந்த எம்மாவு சீடர்களும் இயேசுவை நல்ல ஒரு மரிநூல் அஜராக நினைத்து அவரை தங்களோடு தங்கும்படி வேண்டுகிறார்கள். காரணம், அந்த அளவுக்கு அவருடைய உரையாடல் அவர்களை கவர்ந்திருந்தது. இயேசுவும் அவரோடு தங்குகிறார். இயேசு அவரோடு தங்கும்போது தான் அவர்கள் அவரை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்கிறார்கள். இதே ஒரு நிகழ்வு இயேசுவின் பணி வாழ்வின் துவக்கத்திலும் நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசு அந்த யோதா நதிக்கரையிலே திருமுழுக்கு பெற்ற பிறகு ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு பாலின நிலத்துக்கு தவம் செய்ய அவர் செல்கின்றார். அப்பொழுது இரண்டு சீடர்கள் இயேசுவை பின் செல்கிறார்கள். இயேசு திரும்பி பார்த்து, யாரை தேடுகிறீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்கள் தான் எங்கு தங்க போகிறேன் என்று அறிய விரும்புகிறார்கள் என்பதை உணர்ந்து வந்து பாரும் என்று சொல்வார். வந்து பாரு என்று சொன்னால் என்னோடு தங்கி பாருங்கள் என்பதுதான் பொருள். ஆக இயேசு இங்கு தன்னுடைய பணி வாழ்வின் துவக்கத்திலே இரண்டு சீடர்களை நாம் பார்க்கிறோம். அவர்களை தம்மோடு தங்கி வந்து தங்கி பாரும் என்று இயேசு அழைக்கின்றார். அவர்களும் தங்கி பார்த்துவிட்டு இயேசு யார் என்று அறிகிறார்கள். அதே போல்தான் இயேசுவின் வாழ்வின் இறுதியிலும் உயிர்த்த பின்பு இரண்டு சீடர்களை பார்க்கிறோம். அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள தங்களோடு தங்கும் அழைக்கிறார்கள். இயேசு அவரோடு சென்று தங்குகின்றார். இயேசு அவரோடு தங்கி அப்பம் பிற்கும் போது அவருடைய அறியாமை பார்வை போய் விசுவாச பார்வை கிடைக்கிறது. இயேசுவை அவர்கள் கண்டுகொண்டார்கள். அன்புக்குள்ளே நாமும் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் திருப்பலிலே அப்பம் பிற்கிற பொழுதெல்லாம் அந்த உயிர்த்த இயேசுவை நாம் காண வேண்டும். இதைத்தான் பிறந்த ஜான் கிறிஸ்துவந்தம் ஒரு முறை அந்த நாட்டு ஆளுநரால் தண்டிக்கப்பட்டார். அதாவது இயேசுவால் இயேசுவை மறுதளிக்கும்படி ஜான் கிறிஸ்துவந்தம் கட்டாயப்படுத்தப்பட்டார். அதற்கு ஜான் கிறிஸ்துவந்தம் மறுப்பு தெரிவித்து அப்படி செய்ய முடியாதுன்னு சொன்னார். இதனால் கோபமடைந்த அந்த ஆளுநர், உன்னை நான் நாடு கடத்துவேன் என்று அவரை பயமுறுத்துகிறார். அதற்கு ஜான் கிறிஸ்துவந்தம், கடவுள் எங்கு இல்லையோ அங்கு என்னை நாடு கடத்தினால் மட்டுமே பயப்படுவேன் ஒழிய வேறு எங்கு என்னை அனுப்பினால் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்கிறார். அன்புக்குள்ளே கடவுள் எங்கும் இருக்கிறார். ஆனால் எங்கும் இருக்கிற கடவுளை நம்முடைய அருகிலே நம்முடைய மத்தியிலே அழைத்து தங்க வைத்தால் நம்முடைய அறியாமை அகன்று ஐயங்கள் தீர்ந்து இயேசுவை கண்டு அவளுடைய மீட்பு செயலை நாம் புரிந்து கொள்வோம். அன்பாந்தவளே, நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு லாக்டவுன் என்ற பெயரிலே நாம் முடங்கி போய் கிடக்கிற இந்த வேளையிலே பல கேள்விக்குறிகள், பல கஷ்டங்கள், பல அசாதாரணமான சூழ்நிலையை நாம் சந்தித்தாலும் கூட அன்புக்குள்ளே நாம் எங்கிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே உயிர் தாண்டவர் சந்திக்கிறார். அன்று அந்த எம்மாவுசிலருடைய மத்தியிலே ஒரு வழி போக்கனை போல நடந்து சென்ற இயேசு இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் நடந்து வருகிறார். இந்த உயிர் தாண்டவரை நாம் அடையாளம் கண்டுகொள்கிறோமா? அந்த எம்மாவுசிலர்கள் உயிர் தாண்டவரை அடையாளம் கண்டுகொள்ளாதது போல நம்முடைய வாழ்க்கையிலே பல நிலைகளிலே நாம் உயிர் தாண்டவரை அடையாளம் கண்டுகொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அன்புக்கிறவர்களே, நாம் நம்மோடு இருக்கிற ஆண்டவரை அடையாளம் கொண்டு கொள்வோம். இறை வார்த்தையிலே திருப்பலியிலே நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலே நம்மோடு வாழ்கிற சகோதர சகோதரிகளே இயேசு ஆண்டவர் இருக்கிறார். அவரோடு நாம் பயணிப்போம். வந்து பாரும், வந்து தங்கும் என்று சொல்லுவோம். அவர் நம்மோடு வந்து தங்குவார். அந்த அப்பத்தை பிட்டபொழுது அந்த சீடர்கள் இயேசுவை அடையாளம் கண்டது போல நாமும் இயேசுவை நம்முடைய வாழ்விலே அடையாளம் கண்டுகொள்ள கூடிய அந்த அருளையும் ஆசிரியையும் இன்று சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக பக்தி உடைய ஜெபிப்போம். ஆமேன். எழுந்திருப்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூயராவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீ மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன்.
கிறிஸ்துவினால் ஜீல் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பாந்தவளே, நம்முடைய ஜெபங்களை எல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கொண்டு வருகிற நேரம். எம்மாவு சீடர்கள் இயேசுவை அப்பத்தை பிட்ட பொழுது அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். இயேசு அவர்களோடு உடன் பயணிக்கின்றார். இயேசுவோடு அவர்களுடைய துன்பங்களை கஷ்டங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த கல்வாரி திருப்பலி நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய துன்பங்களை, நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகிற நேரம். இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற நம்முடைய தேவைகள், ஜெபங்கள், மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் உருக்கமாக எடுத்து வைத்து ஜெபிப்போம். மிக சிறப்பானவத்திலே இந்த நாளிலே கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும், தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்காகவும் சிறப்பாக வேண்டுவோம். மேலும் வரக்கூடிய இந்த 4 நாட்களும் நம்முடைய தமிழக அரசு ஊரடங்கு என்ற பேரில் நம்மை நமக்கு அறிவித்திருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் இன்னும் ஆழமாக நம்முடைய குடும்பத்தோடு இந்த நாட்களை நாம் செலவிட ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் தேடுவோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று கூறிய எம் இயேசுவே, உமது ஊழியர்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், இருபால் துறவிகள் இவர்களை ஆசீர்வதியும், இவர்களின் ஆன்மீக பணி சிறக்கவும், ஆவியின் ஆற்றலோடு வல்லமையுள்ள உம் திருக்கரத்தால் வழிநடத்தி உம் திரு அவையை கட்டி எழுப்ப உம் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலன்களால் எம்மை நிரப்புபவரே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள மக்கள் அனைவரும் தங்கள் குடும்பங்களில் அமைதி, மகிழ்ச்சி, தேவையான பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள், திருமண வரம், குழந்தை பாக்கியம், உயர்கல்வி, உத்தியோக உயர்வு, உடல் நலம், ஆன்ம நலம் போன்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று உம் அருளால் மன அமைதியுடன் வாழ தேவையான ஆசீரை தந்து காக்கும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டலும். அன்பு சொற்களால் அல்ல வாழ்க்கையில் வடிவம் பெறுவது என்ற புனித அன்னை தெரேசாவின் பொன்மொழிக்கேற்ப, சவால் நிறைந்த இவ்வுலகில் நாங்கள் வாழும் சமுதாயத்திலும், பணிபுரியும் இடங்களிலும், நாங்கள் பயணிக்கும் இடங்களிலும், ஏற்படுகின்ற சோதனைகளிலும், இழப்பு, ஏமாற்றம், இன்பத் துன்ப நிகழ்வுகள், வளர்ச்சி, தாழ்ச்சி, தாழ்வு, வறுமை எல்லாவற்றிலும் உம்மை பிரதிபலித்து வாழவும், உம் அன்பு வழியில் நடந்து உம்மை பறைசாற்றி வாழவும் தேவையான அருளை வழங்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள பிள்ளைகள் அனைவரையும் உம் பாதம் கொண்டு வருகின்றோம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்ற உம் வாக்கினை நினைவு கூர்ந்து இளைஞர் இளம் பெண்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் தங்கள் வாழ்வில் சரியான பாதையை தேர்ந்து கொள்ளவும், இறை பணிக்கென உம்மால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் தங்களுடைய அழைப்பினையும் அதன் மேன்மையும் உணர்ந்து இறை பணிக்கென முன்வர அவர்களுக்கு தேவையான ஆசிரையும் அருளையும் தந்தருளுமாறு
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தெய்வமே இறைவா, நாங்கள் எங்கள் வாழ்வில் மீண்டும் மீண்டும் தவறு செய்கின்ற பாவங்களை செய்யாமலும் பிறரையும் பாவத்தில் விழ செய்யாமலும் ஆண்டவர் பார்வையில் நேர்மையாளராகவும் பலனை எதிர்பாராமல் பிறருக்கு உதவி செய்து வாழவும் அன்புள்ளம் கொண்டவர்களாகவும் உம் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்து அனைத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ வரமருள வேண்டு வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள், சொந்த கருத்துக்கள், இந்த திருப்பலி உப்பு கொடுத்து ஜபிக்கக்கூடிய குடும்பங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றுக்காக சிறப்பாக வேண்டுவோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அந்த எம்மாவூர் சீடர்கள் கூப்பிட்டார்கள், அவர் உள்ளு சென்று தங்கினார். பிரச்சனையான குழப்பமான கண்ணீரோடு அவருடைய கேள்விக்கு பதிலே இல்லாத நேரத்தில் அவங்க கூப்பிட்டாங்க. ஆண்டவர் உள்ளு சென்று தங்கினார். அப்பத்தை பிட்ட பொழுது அவர்கள் அடையாளம் கொண்டு கொண்டார்கள். இது நாம் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை, இந்த லாக்டவுன் என்ற பேரிலே பலவிதமான குழப்பங்கள், பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை, அகில உலகமே ஒரு பயத்தில் அச்சத்தில் கலக்கத்தில் தவழ்ந்து சென்று கொண்டிருக்க இந்த வேளையில் ஆண்டவர் தான், உயிர்த்த ஆண்டவர் தான் ஆறுதலாக இருக்க சிறப்பாக வேண்டுவோம். அன்று எம்மா உசிரிகளுக்கு காட்சி கொடுத்த ஆண்டவர், அவளோடு பயணித்த ஆண்டவர், இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆண்டவர் நம்மோடு நடக்கட்டும். ஆண்டவர் அழைப்போம், நம்முடைய வீட்டுக்கு அழைப்போம், நம்முடைய குடும்பத்துக்கு அழைப்போம், நாம் வாழ்கிற பகுதிக்கு அழைப்போம். அன்பாண்டவரே, அன்று எம்மா உசிரிகளுக்கு சிறுசீர்களை நீ சந்தித்து அவளோடு நடந்து அவளுடைய வாழ்க்கை பிரச்சனை நீ கேட்டது போல, இந்த நாட்களில் நாங்கள் அனுபவிக்கிற எங்களுடைய துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இதோ உம்முடைய பார்த்து அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளை நீ தாமே தீர்த்து உண்மை நாங்கள் கண்டுகொள்ளவும் எங்களுடைய வாழ்வு என்ன நடந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு உம்மோடு வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியை தந்திரலும். இந்த நாட்களிலே மன தைரியத்தை எங்களுக்கு தந்திரலும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆமேன். தர வந்தே உன் கரங்களில் என்னை தந்தே, காணிக்கை தர வந்தே உன் கரங்களில் என்னை தந்தே, பலியாக நாளும் திருபலியாக நாளும் உனது பலியில் உள்ளம் இணைந்து உனதாக மாறிட, காணிக்கை தர வந்தே உன் கரங்களில் என்னை தந்தே. கோதுமை மணிகள் வெயிலில் உலரும், வியர்வை மலரும், வானம் தூவும் பனிமழையில் நனையும், வாழ்க்கை முழுதும் தியாகத்தில் கரையும், உருவம் இழந்து உணவாய் மாறும், உயிரில் வாழும் அது போல நாளும் பலியாக வேணும். இறைவா வந்தே என்னையே தந்தே, காணிக்கை தர வந்தே உன் கரங்களில் என்னை தந்தே, காணிக்கை தர வந்தே உன் கரங்களில் என்னை தந்தே. தியாகத்தின் வடிவே தாகம் தீர்க்கும் கனியின் ரசமே,
சகோதர சகோதரிகளே, என்னுடையது முடிந்தமான இந்த பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, அக்களி புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெருமகிழ்ச்சி உக்குரிய காரணத்தினை தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மையை கையளித்து உமது திருமுன்னடியாரவரது வீசியங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி வாங்க அனைத்துலகின் மாந்தரின் மக்கள் நிற்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதரணிகளும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த பாவ மன்னிப்பு கின்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்த உள்ளே ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவுகூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பின் நிறைவே அடைய செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நீயாத ஆன்மாக்களையும், எங்கள் குடும்பங்களில் இறந்த ஒவ்வொருவரையும், மற்றும் இறந்தவர் அனைவரும் நினைகூர்ந்து ஒளிமிக்கும் திருமணிட்டுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்கவுந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீட்டும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் மல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரிய ஆமீ. மேற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து விதங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதலுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. தருகிற அமைதியை ஒருவர் மற்றோடு மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறி இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர் ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். சிந்தை மகிழ்வுறவே தந்தை தரும் உணவே, அன்பில் கணிந்து வந்த அமுதே. சிந்தை மகிழ்வுறவே தந்தை தரும் உணவே, உனக்காக நான் தவித்தேன். வாழும் உணவாக அழைத்தேன் உனக்காக நான் தவித்தே, எனில் வாழும் உணவாக அழைத்தே. அன்பில் கணிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ்வுறவே தந்தை தரும் உணவே. மறந்தாலும் மறவாத உனதன்பையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியார பரிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே. உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகுவே, உன்னில் உருவாகுவே. அன்பில் கணிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ்வுறவே தந்தை தரும் உணவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கிரலுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. தாய் மரி என்று மங்கன் புகழை பாடுவோம். தேடும் ஆந்தரை தேற்றி காத்திடும் முந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய் மரி என்று மங்கன் புகழை பாடுவோம். தேடும் ஆந்தரை தேற்றி காத்திடும் நருள்வரங்கள் என்று தேடினோம். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்கும் உந்தன் பாதத்தில் இறைவனி தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீ. நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்கும் உந்தன் பாதத்தில் இறைவனி தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய் மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் ஆந்தரை தேற்றி காத்திடும் முந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். முந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும், மிக முக்கியமாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நலன்களுக்காக வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.